இலங்கையில் மீண்டும் பாரிய அளவில் உயரும் மரக்கறிகளின் விலைகள். 40 அரசு நிறுவனங்களின் காப்பு. லிட்டோ எரிவாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல். நாளை முதல் குரங்கு அம்மை பரிசோதனை. எதிர்வரும் வாரங்களில் நாட்டில் மரக்கறிகளின் விலைகள் பாரிய அளவில் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 40-50% இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்களின் குழு தெரிவித்துள்ளது. நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக விளைச்சல் சேதமடைந்துள்ளமையினால் மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்படுகின்றது. மலை நாட்டு மரக்கறிகளின் விலை 60-70% அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த குழு குறிப்பிட்டுள்ளது. லீக்ஸ் 130 ரூபாயிலிருந்து 170 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் மரக்கறிகளின் விலை 40-50% அதிகரிக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வசதியை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் 40 அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிர்கட்சி ஒத்துழைப்பை வழங்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவியை பெற வேண்டுமாயின் கடுமையான பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க நேரிடும் என ஜனாதிபதி கூறியதாகவும் கிரியல் கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள வரலாற்றில் என்றுமில்லாத அளவிலான பொருளாதார நெருக்கடி காரணமாக நாடு பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகிறது. அத்துடன் கிடைத்த வருமானம் வழிகள் பாதித்துள்ளன. சுற்றுலாத்துறை, ஆடை ஏற்றுமதி துறை உட்பட பல தொழில்துறைகள் பாதிப்படைந்துள்ளமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் திரவ பெட்ரோலிய எரிவாயுவின் விலை குறைக்கப்படும் என லிட்டோ தலைவர் முடித் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எரிவாயு விலை சூத்திரத்தின்படி 12.5 கிலோகிராம் இடையுள்ள வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 200 ரூபாவுக்கு மேல் குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒரு கோப்பை சாதாரண தேநீர் மற்றும் ஒரு பொதி அரிசியின் விலைகளையும் குறைக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குரங்கு அம்மை தொற்றாளர்கள் நாட்டில் காணப்படுகின்றார்களா என்பது தொடர்பில் நாளை முதல் பரிசோதிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளது. மருத்துவ தொழில்நுட்ப சேவை பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் அந்தர் கம்தானி சுகாதார மொழி ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருளை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலை ஆகிய பகுதிகளில் மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் அமைத்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் பாரிய அளவில் உயரும் மரக்கறிகளின் விலைகள். 40 அரசு நிறுவனங்களின் காப்பு. லிட்டோ எரிவாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல். நாளை முதல் குரங்கு அம்மை பரிசோதனை.